இன்றைக்கி நம்ம சேனலில் பொடலங்காய் வச்சு ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து மேக்ஸிமம் பொட்டேட்டோ வச்சு அதிகமாக பண்ணியிருப்போம். ஸோ நான் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பொடலங்காய் வச்சு பண்ணுறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு என்னென்ன பொருளாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன். நான் பொடலங்காய் வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா கடலை மாவு, காயம், வத்தப்பொடி, அப்புறம் உப்பு. ஸோ இதை வச்சு தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு வந்து கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா உப்பு. ஸோ உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு வத்தப்பொடியும் அப்படி தான். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் கூட கொஞ்சம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் காயம். ஸோ முதல்ல ரஃப்பாக என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கைட்டே என்ன பண்ணுங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது கட்டி விழாது. இல்லைனா கடலை மாவு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டி விழுந்துடும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லாவே இது பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ வந்து நான் நல்லா கட்டியே விழாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நான் டிப் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து இப்போ எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. ரொம்ப முருக வறுத்துறாதீங்க. நம்மளோட பொடலங்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.